சிலை கடத்தல் வழக்குகளில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் சிலை கடத்தல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 41 வழக்குகளின் ஆவணங்கள் மாயமாக இருப்பதாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சிலை கடத்தல் தொடர்பான வழக்குகளில் ஒரு வழக்கு மட்டும் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் வேறு எந்த வழக்கிலும் சொல்லிக்கொள்ளும் வகையில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் தெரிவித்தனர். பல வழக்குகளில் சிலைகள் மீட்கப்படவில்லை என்றும் கடத்தப்பட்ட சிலைகளை மீட்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் தீவிரம் காட்டவில்லை எனவும் குறிப்பிட்டனர். மாயமான 16 வழக்குகளின் கோப்புகளை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்.